हाय எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு மை சேனல் சாய் மித்ரா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆஃப்டர் டெலிவரி இன் தமிழ் தாங்க பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சில ஒரு நாலு இலையை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீட்டில் கிடைக்கிற நாலு இலையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் என்னென்ன இலைகள் பார்த்தீங்கன்னா இது வேப்பிலை இலைங்க இது வந்து 10 செம்பருத்தி இலை பறித்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருதாணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஸோ இந்த நாலு திங்ஸ் வச்சு தாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் இது கூட என்னென்னா வீட்டில் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பவுடர் இருக்குது அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் ரெடி பண்ணிட்டு வருவோம் அரைச்சி கொண்டு வருவோம் ஸோ இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக இருக்குது அது பக்கத்தில் நான் என்ன பவுலில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா அது நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும் ஸோ இந்த 5 பொருள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வானல ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் ஸ்டவ்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஸோ இது கொஞ்சம் வானல் ஹீட் ஆனவுடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெயை ஊற்ற ஆரம்பிக்கிறேங்க இது வந்து எனக்கு ஒரு 100 ml போதும் அதனால 100 ml மட்டும் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த எண்ணெய் தான் நாங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் இது வந்து எங்கள் வீட்டில் கேரளாவிலேருந்து யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம் கேனில் ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மீதி திங்ஸ் எல்லாம் போடலாம் ஸோ ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா அந்த நாலு திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நீம் இருக்குல்ல வேப்பிலை வேப்பிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையில் பேன் தொல்லையே வரவே வராதுங்க வேப்பிலை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அந்த மாதிரி செம்பருத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மருதாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரே ஹேரை வந்து நல்லா டேர்ன் பண்ணி கொடுக்கும் பிளாக்காக டேர்ன் பண்ணி கொடுக்கும் அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க ஸோ இப்போ ஹீட் ஆகிடுச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பவுடர் வந்து போட்டுறேன் ஸோ அந்த கரிசலாங்கண்ணி பவுடர் வச்சுருந்தேன் இல்லையா அதையும் இது கூட வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகின பிறகு அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கட்டும் ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஹீட் பண்ணும் ரொம்ப கொதிக்கவும் வச்சிடக்கூடாது ரொம்ப கருப்பாக தீஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் அந்த ஒயிட் கலரில் வந்து தேங்காய் எண்ணெய் கொதிச்சாக யூஸ்வலாக வரும் இல்லைங்களா அந்த ஒயிட் கலர் அளவுக்கு வரட்டும் ஸோ அதுவே ஒரு க்ரீனிஷ் கலந்து ஒரு பிளாக் கலரில் டேர்ன் ஆகிற வரைக்கும் அது வந்து கொதிச்சதுன்னா போதும் நமக்கு ஸோ அதுக்கடுத்து கருவேப்பிலை நிறைய பேர் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி அரைச்சி கூடும் நம்ம வந்து பவுடர் பண்ணி எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்க்கலாம் பிகாஸ் கருவேப்பிலெலாம் நல்ல ஹேர் க்ரோத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அது எந்த அளவுக்கு எண்ணெய் கொதிச்சு வந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியும் நல்லா ஒயிட் கலரில் நுர வந்துட்டுருக்கு பாருங்கள் ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணி பார்த்தோன்னா நல்லா க்ரீனிஷ் கலரில் வந்து எண்ணெய் நம்ம போட்டோம் இல்லையா அது எல்லாம் சேர்ந்து க்ரீன் கலரில் ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டே வருது ஸோ இதில் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு யாருக்கும் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் மருதாணி அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணலாம் மருதாணி கொஞ்சம் குளிர்ச்சி இல்லையா சைனஸ் அந்த மாதிரி இருக்கவங்களாம் மருதாணியை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி மற்றபடி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம் இது நமக்கு வீட்லேயே கிடைக்கும் எக்ஸப்ட் வந்து நம்ம அந்த கரிசலாங்கண்ணி பவுடர் மட்டும் தான் கிடைக்காது அது அதனால தான் நான் ஏற்கனவே அதை நான் வாங்கி பவுடர் பண்ணி பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்பப்போ வீட்டில் கிடைக்கும்போது கூட ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ க்ரீன் கலர் டேர்ன் ஆகிடுச்சு ஸோ இந்த கண்டெய்னரில் தான் நான் சேவ் பண்ண போகிறேன் சரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்